ரஷ்யா யுக்ரைனை தாக்கி ஒரு வருடத்திற்கும் மேலாகிவிட்ட நிலையில் இந்த போர் இன்னும் யுக்ரைன் மக்களின் விருப்பத்தை மீறியே தொடர்கிறது. ஒரு பக்கம் ரஷ்யாவும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று தெரிவித்தது. முன்வரும் முறை யுக்ரைன் அதிபரும் இதன் விருப்பத்தை தெரிவித்தும் இது செயல்கூடவில்லை. இது இரு நாடுகளுக்கிடையிலான போர் மட்டுமல்ல, பல நாடுகளுக்கிடையேயான போர் என்பது இப்போது தெளிவாகியுள்ளது. அதாவது, ரஷ்யாவை அடக்க பல தசமங்களாக முயன்று வரும் மேற்கத்திய நாடுகள் நடத்தும் ப்ராக்ஸி வார் என்றும் வல்லுநர்கள் சிலர் கூறுகின்றனர். அதே சமயம் இந்த போரில் நேரடியாக ரஷ்யாவும் யுக்ரைனும் மட்டுமே களத்தில் உள்ளன. ரஷ்யாவை ஆதரிக்கும் நாடுகளும் இதில் இணையவில்லை. அதே போல யுக்ரைனை ஆதரிக்கும் பலதரப்பு நட்பு நாடுகளும் முறையாக போரில் சேராததால் இதனை மூன்றாம் உலக போர் என்று சொல்ல முடியாது. அதே சமயம் சென்ற 2022 பிப்ரவரி மாதம் 24 போர் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட அனைத்து நேட்டோ நாடுகளும் சில நேட்டோ அல்லாத நாடுகளும் யுக்ரைனுக்கு ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் தளவாட ஆதரவை அனுப்பி வருகின்றன. இந்த நாடுகளில் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, போலந்து, ஸ்பெயின், போர்ச்சுகல், ருமேனியா, ஆஸ்திரேலியா மற்றும் இத்தாலி ஆகியவை அடங்கும். ஜப்பான் கூட யுக்ரைனை ராணுவ ரீதியாக பெருமளவில் ஆயுதங்களை அனுப்பி ஆதரித்து வருகிறது. சமீப காலமாக சீனாவின் வாடிக்கையாளர் நாடான பாகிஸ்தானும் யுக்ரைனுக்கு மறைமுகமாக ஆயுதங்களை வழங்கியிருக்கிறது. இது மேற்கத்திய நாடுகளோடு பாலங்களை மீண்டும் கட்ட முற்படுவதாகவும், அதே நேரத்தில் யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதன் மூலம் பணம் சம்பாதிப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. மறுபுறம் ரஷ்யாவிற்கு சீனாவின் வெளிப்படையான ராஜதந்திர ஆதரவு உள்ளது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் தொடரும் மிகையான வர்த்தகம் மீது உள்ள ஆர்வத்தில் சீனா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை அனுப்ப விரும்பவில்லை. தனது சொந்த நலன்களுக்காக இவ்வாறு செய்கிறது. ஆனால் முரட்டு நாடான வடகொரியாவிடம் அதுபோன்ற எந்த தடையும் இல்லை. அது சீன மறைமுக ஆதரவு மூலம் ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு வழங்குவதாக கூறப்படுகிறது. இது சீனாவின் வினாமியோ அல்லது அதன் சொந்த முடிவா என்பது சிலருக்கு மட்டுமே தெரியும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈரான் ரஷ்யாவிற்கு வெளிப்படையாக ட்ரோன்களை வழங்கியிருக்கிறது. மேலும் சில வகையான ரகசிய ஆதரவு பெலாரஸிடமிருந்து ரஷ்யாவிற்கு கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் தைவானை வலுக்கட்டாயமாக மீட்டெடுக்க தயாராகும் சீனா இந்த போரை ஒரு கவனச்சிதறலாக பயன்படுத்துகிறது. இது 2 விட மோசமான ஒரு போர் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. யுக்ரைனும் தனக்கு உதவும் நாடுகளின் தனிப்பட்ட சில தீய நோக்கங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பேசுகிறது. குறிப்பாக பாகிஸ்தானின் சிந்தனையும் அதன் எண்ணங்களும் அதன் செயல்பாடுகளும் காஷ்மீரை பற்றியே உள்ளன. அதன் நோக்கத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் அது காஷ்மீர் விவகாரம் பற்றி சமீபத்தில் ஒருதலைபட்சமாக பேசியிருக்கிறது. இதனை மற்ற அதன் நட்பு நாடுகள் கூட கண்டிக்கவில்லை. எனவே இப்போது புதிய சந்தேகத்தை கொண்டிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் மிகவும் நலிவடைந்த இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீரின் சில பகுதிகளை காப்பாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா இதனை பார்க்க முடியும். இந்தியா பாகிஸ்தான் மீதான போரை விரும்பாது. என்றாலும் பாகிஸ்தானுக்குள் இருக்கும் சுதந்திரம் கேட்கும் பலுசிஸ்தான், கைபர் பக்துன்க்வா மற்றும் சிந்து போன்ற பிராந்தியங்களுக்கு இந்தியா ஏன் தனது ஆதரவை தெரிவிக்கக்கூடாது அல்லது ஊக்குவிக்கக்கூடாது? இதற்காக பயப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை. இந்தியாவை தனது 1000 வெட்டுக்களால் ரத்தம் கசிய வைக்க பாகிஸ்தான் சபதம் செய்கிறது. அதற்கு பதிலாக பாகிஸ்தானின் உள்தவறுகளை விரிவுபடுத்தி குறைந்தபட்சம் 500 வெட்டுக்களையாவது பாகிஸ்தானுக்கு நாம் ஏன் அதே பாணியில் அளிக்கக்கூடாது? பாகிஸ்தானியர்களுக்கு அமைதி வேண்டுமென்றால் அவர்களின் இந்தியாவில் பிரிவினைவாத இயக்கங்களுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்த வேண்டும். அவர்கள் காஷ்மீர் கோரஸை நிரந்தரமாக கைவிட எழுத்துப்பூர்வமாக சொல்ல வேண்டும். 2023 உலக வரலாற்றில் ஒரு ஆபத்தான காலகட்டமாகும். உண்மையில் யுக்ரைன் போரின் நோக்கத்தை புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்த பல நாடுகள் விரும்புவதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் உலக அமைதிக்காக பாடுபடும் நாம், நமது அமைதியை பாதுகாக்க நமது எதிரிகளுக்கு ஊக்கமளிக்கும் வெளிசக்திகள் நம்மை கட்டுப்படுத்தாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அவை நம்மை தடுக்கக்கூடாது. இந்த யுக்ரைன் போர் மூலமாக மலிவான ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை விட நாம் செலுத்த வேண்டிய முக்கிய கவனம் இதுதான் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.